நாடாளுமன்றத்தில் ஜூலை 23 தேதி ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல். வரும் 22 தொடங்கி ஆகஸ்ட் 12 தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிப்பு. ஆறுயிர் காப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னணி நிறுவனங்கள் தேர்வு செய்த 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி ஆணையையும் வழங்கினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு காலவரையின்றி ஒத்திவைப்பு. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி கண்டனம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கண்டுபிடித்து தண்டிக்க அனைத்து கட்சி தலைவர்களும் வலியுறுத்தல். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அயோத்தியில் வீழ்த்தியதை போன்று குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வீழ்த்தப்படும். அகமதாபாத் சென்ற ராகுல் காந்தி உறுதி. அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை தொடர்ந்து சூழ்ச்சிகளை செய்து வருவதாக ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. கோவையில் கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறைத்தும் அண்ணாமலையை மக்கள் நிராகரித்து விட்டதாகவும் விமர்சனம். ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 3 சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் திமுக சார்பில் உண்ணாவிரதம். கூடலூர் அருகே குடியிருப்பு அருகே சுற்றிய காட்டு யானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் கும்கி யானைகளின் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்டியடிப்பு. ராஜஸ்தானில் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் ஆற்றை கடக்க முயன்ற லாரி கவிழ்ந்து விபத்து. விபரீதத்தில் முடிந்த லாரி ஓட்டுநரின் சாகச முயற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.